அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று நான் 1996 சட்டமன்ற உறுப்பினரான பொழுதும் 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட திமுக அண்ணா திமுக அரசுகள் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய அச்சுறுத்தலுக்கு மட்டுமே பயந்து கொண்டு தமிழகத்திலே வாழக்கூடிய சொல்லப்போனால் தமிழர்கள் என்று முழுமையாக அடையாளப்படுத்தக்கூடிய பெருமித்துக்கூடிய தேவேந்திரர்கள் மேலாளர்களுடைய அடையாளமாக தேர்ந்தியாக இம்மாந்தமிழ் நாளை அரசுக்காக நினைத்து தயக்கம் காட்டுவது எந்த விதத்திலும் ஜனநாயகம் ஆகாது. எனவே காலம் தாழ்த்தாமல் இனியாவது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு துணிந்து அவர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் பண்ணாடி தேவேந்திர 6 பேர்கள் பட்டப்பேரில் அடைக்கப்படக்கூடிய ஒரே சாதி மக்கள் இவர்கள் 6 பேரும் வேறு வேறு சாதிகளில் 6 பேரும் ஒரே குறிப்பிட்ட சமுதாயமாக தேவேந்திரோட சமுதாயத்தை சமர்ப்பித்தார். அவர்கள் 6 பட்டப்பேர்களையும் ஒரே பட்டப்பேராக தேவேந்திரோட மேலாளர் என்று அழைத்து அரசாணை பிறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். 3வதாக எல்லோரும் பிசி பட்டியலே சேர்ந்து எஸ்சி பட்டியலே சேர்ந்து பொதுவான கோரிக்கை. ஆனால் தேவேந்திர மேலாளர்கள் குடும்ப பட்டியலும் வரலாற்றில் தவறுதலாக ஆங்கிலேய காலத்தில் பஞ்சமர் என்று அழைக்கப்படக்கூடிய எஸ்சி என்ற பட்டியலே தவறுதலாக சேர்ந்திருக்கிறார். அது வரலாற்றில் பிழை, ஆங்கில அரசு செய்த மிகப்பெரிய தவறான நடவடிக்கை. அதன் காரணமாக தேவேந்திர மக்களுக்கு 100 சில சலுகைகளை பெற்றாலும் கூட 98% மக்கள் எந்த முடியவில்லை. அவர்கள் சமூக தளத்தில், அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில் முன்னேறி பட்டியல் பிரிவிலே இடம். எனவே மாநில அரசு தேவேந்திர வேளாளர்களை அரசாணை மூலமாக அடையாளப்படுத்தி 6 பேர் அழைக்கப்படக்கூடிய ஒரே சமுதாய மக்களை தேவேந்திர மக்களை இதர பிற்பட்டோருக்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு சிபாரிசு செய்ய வேண்டும். நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு சட்டம் என்று நடவடிக்கை எடுத்து மாநில அரசு வேண்டுகோள் வைப்பது குறிப்பாக தமிழ்நாட்டில் பள்ளர் என்பதும் குடும்பர் என்றாலும் பண்ணாடி என்றாலும் மூப்பர் என்றாலும் அது தேவேந்திர வேறு வேறு சாதிகள் என்ற தவறான கண்ணோடத்தில் அவர் இருக்கிறார் அல்லது அந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அல்லது அதிகாரிகள் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் அது அவர் நினைப்பது வந்து சரியாக இல்ல. இந்த 6 பிரிவுமே ஒரே சமுதாயம். கோவையில குடும்பர் என்று அழைப்பார்கள், பண்ணாடி என்று அழைப்பார்கள், திருச்சியில மூப்பர் என்று அழைப்பார்கள், தென் மாவட்டங்களே பள்ளர் என்று அழைப்பார்கள். ஆனால் எல்லோரும் ஒரே தொழிலாப்பீதில் வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட மக்கள். எனவே இந்த 6 பிரிவையும் ஒரே பேரில் அழைப்பதற்கு 6 பேரில் அழைக்கப்படக்கூடிய ஒரே சாதி மக்களை தேவேந்திர அடையாளப்படுத்தும் சட்ட ரீதியாகவும் வேறு எந்த விதமான இடத்திலும் இடையூறு கிடையாது. எனவே
எடப்பாடி அரசு அவருக்கு உடனடியாக இந்த தேவேந்திரோட மேலான அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அதை இவர்களின் எங்களை வந்து எசிப்பட்டியில இருந்து அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலிருந்து விலக்கி திராவிட அரசுகள் மூத்த குடிமக்களை அடையாளப்படுத்த நினைக்கல. அதுக்காகத்தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திருச்சியில வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடக்கூடிய இளைஞர்கள் மாநாட்டை நாங்கள் போட்டியிருக்கிறோம். அந்த மாநாட்டில் முன்பாக நாங்கள் வந்து நிச்சயமாக இந்த மாநாட்டில் வந்து நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கிறோம்.